ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன விஷயத்தை வந்து அண்ணங்கிட்ட இது மாதிரி சொன்னதுக்கு காரணம் வந்து இப்போதைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால வந்து நான் என்ன சொன்னேன்னா இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலமையை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாச்சும் ஒரு இதை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நம்ம எதையும் வந்து சமாளித்து இது பண்ணுறதுக்கான ஒரு தைரியங்கிறது நமக்கு இருக்கணும்னு அப்படின்னு ஒன்று இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை எதாக இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறதுனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கிட்டே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசுகிறதுக்கு அண்ணனும் சொன்னார் நீங்கள் போய் அப்பா அம்மாவை நீ பேச சொல்லு நான் சொல்கிறதுக்கும் நீயே சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் சொன்னேன்னா இவன் அவசரப்படுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையே குறை சொல்லுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணு ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வசதியாக இருக்கிறோம் ஏமாற்றிடுவோமோ என்னமோ பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயே அந்த மாதிரியெல்லாம் அவங்க அம்மா அப்பாவே சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளால் வந்து எதையுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல கொஞ்ச நாச்சும் நம்ம இது பண்ணி தானே ஆகணும் அப்படி இருக்கிறதுனால சரி வழி கிடையாது நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகேண்ணே நீங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம்ண்ணே அப்படின்னொன்னே சரி விடு விடு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிகிட்டு இருக்காத பா பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும்ப்பா அதுக்காக நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னோடனே சரினால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த விஷயத்தை வந்து இதோட நீங்கள் இது பண்ணிக்கோங்க பார்ப்போம் பார்த்துக்கிட்டே எதாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னோட சரிப்பா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் கிளம்பி நான் போயிட்டேன் ஆனால் எனக்கு அண்ணன் சொன்னது கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு ஏன்னா அவரோட ஒரு சூழ்நிலருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவரும் வந்து அவர் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் யாருக்குமே இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத மாதிரி ஒரு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி விடுங்க விடுங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம வந்து இதை பார்ப்போம் எது நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது ச அதை வந்து நம்ம வந்து எதையுமே முரண்பாடாக இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் இது மாதிரி வந்து அண்ணன் வந்து நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அம்மா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு விரும்புகிற விஷயங்கிறது இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் விரும்புகிறான் அப்படி இருக்கிறப்போ நீ ஏமா வந்து தேவையில்லாமல் வந்து அவனுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னு அதெல்லாம் விடுறதுக்காக நம்ம வந்து ஒன்றும் ஆக போகிறதில் நம்ம வந்து என்ன நடக்குதோ நாங்கள் போய் பேச வேண்டிய கடமை நாங்கள் போயிட்டு நாளைக்கு அப்பாவும் நானும் போயிட்டு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று வேறு வழி இல்லை நம்ம வந்து பேசி தான் ஆகணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க இது மாதிரி நானும் வந்து எனக்கும் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுனா இல்லை நாங்கள் வந்து அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தாலும் அவனோட விருப்பம் அவனும் வந்து கஷ்டப்பட்டுருக்கான் வீட்டுக்காக எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அதனால் வந்து விடு விடு அதை பார்த்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எது நடக்கணுருக்கோ நடக்கட்டும் எது நம்ம வந்து சூழ்நிலைகள் வந்து சரியாக இருக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சரிப்பா நீ வந்து எது நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம்ப்பா அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் நானும் நாளைக்கே போயிட்டு பேசுகிறோம் இதை பற்றி நீ அண்ணன் கிட்டே எதுவும் சொல்லாத அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு இது அவன்கிட்ட சும்மா வாங்கி கொடு நாங்கள் போயிட்டு பேசிக்கணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்மா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை வந்து யோசிச்சு தான் நம்ம இது பண்ணணும் பார்த்துக்குவோமா எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக நம்ம கொண்டுட்டு போகிறதுக்குங்கிறது நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலையே தான் இருக்கும் பார்த்துக்குவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணேன் முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னாச்சுன்னா